ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட்ங்க. ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கிட்டெக்ட்னே அவங்களை சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ ஆர்கிட்டெக்ட்னே சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படி ஒரு ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் டொமைனே வந்து பார்த்தீங்கன்னா நாட் க்ளோடு இன்ஜினியரா டெவாப்ஸ் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட்னே சொல்லுவாங்க. அப்போ நிறைய பெரிய ஏடபிள்யூஸுடைய பார்ட்னர்கிட்ட இல்லைன்னா பெரிய பிக் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டெக்ட்னே ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஒன்று பெரிய பெரிய பார்ட்னர்கிட்ட இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு ஆர்கிட்டெக்ட்னு ஒருத்தர் இருப்பார். மல்டிபிள் கிளைண்ட்டோட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தான் நீங்கள் வந்து மேண்டேட் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா அதில் சேல்ஸ் வந்து பெரிய சேல்ஸ் நீங்கள் இருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்னஸை வந்துட்டு சேல்ஸ் அந்த அதை தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளச் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த ஏடபிள்யூஎஸ்ஸுடைய ஆர்கிட்டெக்ட் அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கிட்டெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் அந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் ப்ரீ சேல்ஸ் டொமைனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் மேண்டேட்டரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் நாலேஜ் தாங்க. பேசிக் நாலேஜ் அப்போ டிபி டேட்டாபேஸை பற்றி அவங்க நல்ல நாலேஜ் இருக்கணும். அதாவது எஸ்கியூஎல்ஓ எஸ்கியூஎல் இந்த மாதிரி டேட்டாபேஸை பற்றி அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். தென் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஐஆப்ஸ் இந்த மாதிரி என்னென்ன விதமான ஸ்டோரேஜ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ கரண்ட்டு அதாவது அவங்க ஆல்ரெடி ஆன் ப்ரோம் ஆர்கிட்டெக்டை பற்றி அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆன் ப்ரோமில் ஆல்ரெடி என்ன என்வாயர்மெண்ட்லேயே எப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சர்வீசஸில் வாட் இஸ் வாட் அதாவது எல்லா சர்வீஸும் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோபால் நம்ம நேற்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னோபாலாக சொல்லிட மாட்டோம். இப்போ ஸ்னோபால் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆர்கிட்டெக்டாக இருக்கிறவங்களுக்கு. அதேமாதிரி டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ் இந்த மாதிரியான மைக்ரேஷன் சர்வீசஸ் ஏடபிள்யூஸோட சர்வீஸும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏடபிள்யூஸோடைய லேட்டஸ்ட் நியூ அப்டேட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஏடபிள்யூஸில் இந்த சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக ஆர்கிட்டெக்டாக போகிறவங்க நினைக்கிறவங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்வீசஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரேஷன் சர்வீசஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். தென் அதர் கிளவுட் நாலேஜ் அதர் கிளவுட் நாலேஜை பற்றி ஒரு பேசிக் இந்த சர்வீசஸ்லாம் இங்கே இருக்குது இதே மாதிரி அதர் கிளவுட்டை பற்றி ஒரு நாலேஜ் அவங்க வந்துட்டு கம்பேர் டு அவங்க வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அசூர் கூகுள் க்ளவுட் இந்த மாதிரி காம்படிட்டர் இந்த ரெண்டு பற்றி லைட்டாக ஒரு நாலேஜ் இருந்தால் ரொம்ப பேர் ஆர்ட் அட்வான்டேஜ் தாங்க. தென் ஏடபிள்யூஎஸ்ல வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆப்டிமைசேஷன் பற்றி நீங்கள் ஏன்னா அந்த கேட்ட ஆர்கிட்டெக்ட்லேயே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாலேஜ் இருக்கும்போது அவங்க பெரிய ஆர்ட் அட்வான்டேஜ். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க கம்மியான காஸ்ட்ல எப்படி நம்ம ஆர்கிட்டெக்ட் பண்ணுறது, காஸ்ட் வைஸ் நம்ம வந்துட்டு ஏடபிள்யூ சர்வீசஸ்லாம் எப்படி வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இப்போ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு புது சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணலாம்னு போட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் சர்டிஃபிகேட் அவங்க பண்ணிருக்கலாம், இல்லை எஸ்சி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் வந்து அவங்க பண்ணிருக்கலாம். இது எல்லாம் சர்டிஃபிகேஷன் நான் சொல்றது எல்லாம் மேண்டேட்டரி கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வந்து பெரிய வேலிடு அப்படின்லாம் கிடையாது. ஒரு 80% வந்து கிடையாது, 20% தான் இருக்கும். நீங்கள் ஃபாரின் போறீங்க இந்த மாதிரி ஃபாரின்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ்ல கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 99% பயங்கர அட்வான்டேஜ். நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு கொஸ்டின் பாதி கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு மேலே ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் உங்களை மேலே அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க உங்களை வந்துட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் ஒரு அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை ஃபாரினில் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள், அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்கறது இல்லை உங்களை வந்து சீக்கிரமாக ரெக்யூட் பண்ணிக்கிறது அப்படின்ற நடக்கிற வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய ரேஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணறதுனால ஒன்றும் இதில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா. ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சரிங்களா. அப்போ ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பார்த்தோம், ஆல்ரெடி ஆன் ப்ரோம் எப்படிலாம் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டேட்டா பேஸ் ஸ்டோரேஜ் இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு சர்வீசஸ் எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மினிமம் சர்வீஸ் இல்லாமல் ஸ்னோபால் டிஎம்எஸ் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூ சர்வீசஸ்லாம் நிறைய ஆட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றிலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருந்தால் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்டாக நீங்கள் போகலாம். பெரிய பெரிய கம்பெனியில் வந்துட்டு இல்லை பார்ட்னர் கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க, அதுக்கு நீங்கள் போகலாம் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர். இதுக்கு தான் நான் நேற்று வந்து நம்ம போட்ட சர்வீஸ் வந்து போட்ட அந்த ஏடபிள்யூ ஜாப்ல என்னென்ன சர்வீஸ் படிக்கணுன்றது மேக்ஸிமம் வந்து செட் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெனக்ஸ் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து லெனக்ஸ் என்வரன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் சோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஏடபிள்யூஎஸ் மட்டும் தான் அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதனால லெனக்ஸ் தான் ரொம்ப பெரிய ப்ரிஃபரபிள். அதனால வந்துட்டு லெனக்ஸ் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் அப்படின்றக்கூடிய க்ளவுட் இன்ஜினியராக வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து நம்ம நேற்று பார்த்து அந்த ஏடபிள்யூஎஸ் ஜாபுக்கு என்னென்ன சர்வீஸ் படிக்கணும்னு சொன்ன அந்த ஏடபிள்யூ சர்வீசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூ லெனக்ஸை பற்றி ஒரு பேசிக் ப்ளஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்கிட்டெக்ட் அதாவது அப்பாச்சி லேம் சப்போர்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதாவது 3 tier அப்பாச்சி ப்ளஸ் அப்ளிகேஷன் ஒரு MySQL இந்த டேட்டாபேஸ் இந்த இதில் வந்துட்டு ஒரு பேசிக் நல்ல ஒரு ஏடபிள்யூஸ் லெனக்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அப்போ வெறும் ஏடபிள்யூஸ் மட்டும் போதுமானு கூட கிடையாது, உங்களுக்கு லெனக்ஸை பற்றி நாலேஜ் இருக்கும். அதனால சொன்னேன் க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஹார்ட்வேரில் இருக்கிறீங்க, ஒரு ஐடி சப்போர்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பேசிக் சப்போர்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் லெனக்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லெனக்ஸை பற்றி நாலேஜ் நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா. கற்றுக்கிட்டு நம்ம சொன்ன அந்த ஏடபிள்யூ சர்வீசஸ்லாம் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்ததை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல அந்த ஜாப்புக்குள்ளே நீங்கள் ஈஸியாக போக முடியும். க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் வந்து போக முடியும்.
அதுக்கு இன்னொரு நாலேஜ் என்ன, ஸ்கிரிப்டிங், ஸ்கிரிப்டிங் நாலேஜ், சம் பேசிக் ஸ்கிரிப்டிங், டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறது, இல்லை வாட் எவர் ஃபைல் காப்பி பண்ணுறது, பேக்கப் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் நாலேஜ், ஸ்கிரிப்டிங் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். பைத்தான் இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், பைத்தான் கேட்பாங்க, ஆனால் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் தான் என்ன உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. அப்போ இது இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி என்வரன்மெண்ட் இருக்கும், ஒரு பெரிய பார்ட்னர் கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்டர்பிரைஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிங்கிள் மினிமம் கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து ஆல்ரெடி எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கிளைண்ட் கிளைண்டாக இருக்கலாம், இல்லை ஓனாக இருக்கலாம், அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததை வந்து மெயின்டைன் பண்ணுறது, சப்போர்ட் டீமில் இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த க்ளவுட் இன்ஜினியர் வந்து ஒர்க் பண்ணுவார் சரிங்களா. இவருக்கு வந்து என்னென்ன நாலேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா, பேசிக் நாலேஜ் ஒரு சிஏசிஐடி பற்றி, கிட்ட பற்றினா ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக கிட்ல ஒர்க் பண்ணுவார் தெரிஞ்சுக்கணும். சிஏசிஐடி கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டெலிவரி பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும், ஏன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக அந்த ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்பல்சரி கிடையாது, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சரிங்களா. இவங்க சர்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரபிள் க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் போகிறதுக்கு வந்துட்டு சரிங்களா. இதுதான் க்ளவுட் இன்ஜினியர் அப்படின்ற ஜாபுக்கான ஒரு இது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ், கம்ப்ளீட்டாக டெவாப்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகும்போது லெனக்ஸ் ஏடபிள்யூஸ் வந்து மினிமம் ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் நாலேஜ் எது வந்து ரெண்டு, கிட், ஜெங்கின்ஸ், டாக்கர், கூப்பர்நெட், அன்சிபிள், டெராஃபார்ம், இந்த மாதிரி அவங்க என்வாரன்மெண்ட்ல ஒன்று ரெண்டு இல்லாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் ஒரு நாலு நாலு டூலாக மினிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் டெவாப்ஸ் இருந்து நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் போகிறீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒரு அனெக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு மினிமம் லெவலில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் டூலில் வந்து இருக்கலாம். தென் வந்து ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தான் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு அதில் போயிருக்கிறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஏடபிள்யூஸில் சம் டெவாப்ஸ் டூல்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஜெங்கின்ஸ் இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் இல்லாமல் ஏடபிள்யூஸில் பார்த்தீங்கன்னா கோடு பைப்லைன் டிப்ளாய் இந்த மாதிரியான டூல்லாம் இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ஏன்னா சம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய டூல் ஓப்பன் சோர்ஸ் டூல்லாம் யூஸ் பண்ணிட்டு சம் ஏடபிள்யூஸில் கூடிய கோடு டிப்ளாய் இந்த மாதிரியான பைப்லைன் இந்த மாதிரி டூலையும் யூஸ் பண்ணுவாங்க சம் இதில் வந்துட்டு. அப்போ அதை பற்றி அந்த சர்வீசஸை பற்றி டெவாப் சர்வீசஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சிசாப் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறாங்க, ஏன்னா சிசாப் சர்டிஃபிகேட் ஆப்ரேஷன் ப்ளஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டெவாப்ஸ் படிக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் மைக்ரேஷன், மைக்ரேஷன் இன்ஜினியர்னே உங்களை வந்துட்டு சம் இடத்துல வந்து ஜாப் கொடுப்பாங்க, இந்தியாவிலே அந்த மாதிரிலாம் ஜாப் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது வந்து எங்கே எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர்கிட்டெக்ட், உங்களுக்கு நல்ல அப்ளிகேஷனை பற்றி எல்லா அப்ளிகேஷனை பற்றி ஒரு ஆர்கிட்டெக்ட் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். அவங்க ஆல்ரெடி கண்டனைசேஷன் இருக்கிறாங்கன்னா அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்வீஸ், ஏடபிள்யூஎஸ்ல கூட மைக்ரேஷன் சர்வீசஸ், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ், இல்லைனா இந்த மாதிரி சர்வர் மைக்ரேஷன் சர்வீசஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். நாட் ஓன்லி இது க்ளவுட் மைக்ரேஷன்ன்றது இப்போ அசூர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அசூர் அதுக்கு இதே தான் சேம் தான், இது இது ரெண்டும் சேம். ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் பதிலாக அசூருடைய மைக்ரேஷன் சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் நீங்கள் க்ளவுட் மைக்ரேஷன் இன்ஜினியராக போகலாம். ரெண்டு ஏடபிள்யூஎஸ் அண்ட் அசூர் ரெண்டுலேயுமே மைக்ரேஷன் சர்வீசஸ் தெரிஞ்சிருந்தாலும் அட்வான்டேஜ் தான் சரிங்களா. க்ளவுட் மைக்ரேஷன் இன்ஜினியராக நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரேர் தான், சம் கம்பெனிஸ் அந்த மாதிரி இப்போ எடுப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. கேப்ஜெமினி இந்த மாதிரியான சில கம்பெனிலாம் அந்த மாதிரியான போஸ்ட் தனியாக வச்சிருக்கிறாங்க சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருப்பாங்க, இதை நான் சொன்னது ஆல்ரெடி ப்ரோக்ராமில் இருப்பாங்க, நல்ல ஒரு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹடூப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டேட்டாபேஸ் அட்மினாக இருப்பாங்க, இல்லை அசூர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது நான் ஏடபிள்யூஸ் எப்படி அடாப்ட் ஆகுறது, எங்கள் கம்பெனியில் ஏடபிள்யூஸ் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறது தாங்க, ஏடபிள்யூஸில் கூட பேசிக் மினிமம் சர்வீசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கணும், அதை கற்றுக்குங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டடாக இப்போ ஹடூப்ல இருக்கீங்கன்னா ஏடபிள்யூஸ் என்ன பண்ணுறாங்க, இஎம்ஆர்னு ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க. அப்போ இஎம்ஆர் சர்வீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டேட்டாபேஸில் டேட்டாபேஸ் டிபி அட்மினாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி இன்ஜினியர் இருக்கிறீங்க, இங்கே ஏடபிள்யூஸ் வந்து ஆர்டிஎஸ் ரிலேஷன் டேட்டாபேஸ் சர்வீசஸ் கற்றுக்கலாம். நீங்கள் அதில் ஆரோக்கியில் இருந்து எல்லா சர்வீஸும் டிப்ளை பண்ணுறாங்க, அப்போ அதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். தென் நான் வந்து ப்ரோக்ராமர் இருக்கிறேன் அப்படின்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் மாதிரியான சர்வீஸ் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி டெவாப்ஸ் டூல்ஸ் கோடு பைப்லைன் இந்த மாதிரி இதையும் நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஏன்னா பீன் ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனே டேரெக்டாக டிப்ளை பண்ணுற மாதிரி டிப்ளை பண்ணுவீங்க, நிறைய கம்பெனியில் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சர்வரை பற்றி டேரெக்டாக போய் நீங்கள் சர்வர் நாலேஜ் ஈசி டூ விபிசி நாலேஜ்லாம் இருக்குன்னு கிடையாது, எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்ல போய் டேரெக்டாக நீங்கள் வந்து டிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கம்பெனி வந்து நிறைய யூஸ் கம்பெனி இந்தியாவிலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஆல்ரெடி ஒரு டொமைன் இருக்கிறீங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டொமைனை விட்டுட்டு அப்படியே அந்த டொமைனுக்கு மைக்ரேட் ஆகுறேன்றது அதில் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஆர்கிட்டெக்டாக போகலாம், இல்லை க்ளவுட் இன்ஜினியராக போகலாம், டெவாப்ஸ் இன்ஜினியராக போகலாம், ஆனால் அது நாட் ப்ரிப்பரபிள். நீங்கள் இதிலிருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறீங்க அப்படின்னா அது தெரில, அது அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் அது ஆடட் அட்வான்டேஜ் உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு டொமைனில் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, 3 to 4 இயர்ஸ் மேலே நல்லா உங்களுக்கு ஒரு டொமைன் தெரியும், ஒரு ப்ரோக்ராம் இருப்பீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருப்பீங்க,
நீங்க அப்படியே டொமைனை மாறி ஒரு பிஹெச்பி டெவலப்பராக இருப்பீங்க. நீங்க அப்படியே டொமைன் மாறி வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்க வந்து ஏடபிள்யூஸோட மினிமம் சர்வீசஸ் கற்றுக்கலாம், உங்களுக்கு க்ளோடு தெரியும், அதில் வந்து எல்லா சிபிஎம் சேர்ந்த மாதிரி நல்லா சர்வீஸஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி தான் ஹடூப்பாக இருக்கட்டும், டிபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி க்ளோடு ஆர்கிடெக்ட் அப்படின்னா மல்டி க்ளோடு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. அப்போ ஒரே ஒரு க்ளோடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு க்ளோடுலையும் ஒவ்வொரு விதமான சர்வீசஸ் வந்து உங்களுக்கு பர்பஸாக இருக்கும். அதனால அது மாதிரி மாறி மாறி தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏடபிள்யூஸ் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆடட் அட்வான்டேஜை நீங்கள் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நான் கம்ப்ளீட்டாகவே வந்து ஏடபிள்யூஸ் டொமைனுக்குள்ளே போகிறேன், எனக்கு பழைய டொமைன் வந்து பிடிக்கல, இல்லை செட் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதில் மூணில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஒன்று சொல்யூஷன் ஆர்கிட்டெக்டாக போகலாம், இல்லை க்ளவுட் இன்ஜினியராக போகலாம், இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியராக போகலாம். இந்த மாதிரி மூணில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒன்று ரோட் மேப் போட்டு நீங்கள் லேண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் போகிறீங்களா, ஆன் ப்ரோம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கு வந்து அதர் க்ளவுட் சர்வீஸை பற்றியும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து ஏடபிள்யூஸோடய மற்ற சர்வீசஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி வாட் இஸ் வாட் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் போகலாம். இல்லை க்ளவுட் இன்ஜினியராக போகலாம், லினக்ஸ் நீங்கள் லேண்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டு ஏடபிள்யூஸோடைய மினிமம் சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் லேண்ட் பண்ணி ஒரு க்ளவுட் இன்ஜினியராக நீங்கள் போகலாம், இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியர். இந்த மாதிரி மூணு கேட்டகரியில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதுக்கான ரோட் மேப் போட்டு நீங்கள் போகலாம், சரிங்களா? தென் ஏடபிள்யூஎஸ் அட்மின், ஏடபிள்யூஎஸ் அட்மின்னே ஒரு ஜாப் இருக்குது. இது யூஸ் கேஸ் பொறுத்து சம் கம்பெனியில் அந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, லினக்ஸ்லேயும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, டெவாப்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏடபிள்யூஎஸ் டொமைன் ஏடபிள்யூ டேட்டா சென்டர் மாதிரி ஏடபிள்யூஎஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஏ டு இசட் நம்ம சர்வீஸ் பார்த்தோம்ல, ஐஏஎம் வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வரைக்கும் அந்த சர்வீசஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாப் இருக்குது. அவங்களுடைய டே டு டே ஒர்க்கே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப், நெட்ஒர்க் ஏசி, இந்த மாதிரி டொமைன் வந்துட்டு மைக்ரேட் பண்ணுறது, அதாவது வேறு சர்வர் அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க ஏடபிள்யூஎஸ் அட்மின்னா. அந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஜாப் இருக்குது, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேசிக் ஏடபிள்யூஸோட டெவாப் ஸ்கூலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஏடபிள்யூஸோட சர்வீசஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், குறிப்பாக டெவாப் சர்வீசஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து ஏடபிள்யூஸில் இருக்கணும், ஸ்கிரிப்டிங் நாலேஜ், ஸ்கிரிப்டிங் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் பைத்தான் தான் ஒரு அடட் அட்வான்டேஜ் தான். பைத்தான் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா பைத்தான் அப்படின்றது ஒரு பேசிக் பைத்தானை பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பார்க்குறீங்க, ஒரு ஏடபிள்யூஸ் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து டெம்ப்ளேட் இருக்கும், லாம்டாவில் ஒரு காப்பி பண்ணி போடுறீங்க, ஒரு ஷெட்யூல் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எப்படி மாற்றுறது, அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு அதில் இருக்கணும், சரிங்களா? அந்த பேசிக் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் நெட்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி போனீங்கன்னா ஏடபிள்யூஸ் அட்மின் வந்து நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம என்னென்ன டொமைன்லாம் இருக்குது, என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி, இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோட கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.